அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெகலன் ஜங் தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2021 புதுசா லான்ச் ஆயிருக்க ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற காரை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த 2021 சிறந்த ஆஃப் ரோட் கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில கார்கள் தான் நான் சொல்ல முடியும். அந்த லிஸ்ட்ல புதுசா வந்து சேர்ந்திருக்க கார் தான் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற கார் பத்தி சொல்லலாம். இந்த கார் அளவில் விற்பனை இருந்தது, ஆனால் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 2021 பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அப்டேட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட் காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர நிறுத்தர் தார் அப்படின்ற ஒரு காருக்கு சொல்லலாம். அந்த காருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு ஸ்டேட் காம்படிட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த காருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட லுக்குமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியஸ் ஆஃப் ரோட் கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பென்ஸோட ஜி வேகன் அப்படின்னு ஒரு கார் பற்றி சொல்லலாம். அந்த காரோட லுக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார லுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இரண்டு காரமே வந்து ஒரே மாதிரி நிற்க வச்சு நீங்கள் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது லுக் வைஸில். அந்த வகையில் லுக் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லக்ஸரியஸ் ஆஃப் ரோட் லுக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட லுக் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு எஸ்யூவி டைப் கார் தான். வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கே வந்து 16,30,000 பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து வண்டியோட வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. ஒரு வேரியன்ட் அப்படின்றப்ப வந்து ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபியூல் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் வந்து ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து டீசல் மட்டும் தான் எடுக்க முடியும். அடுத்த வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4-seater கார் தான். மஹேந்திரா தார் கூட வந்து எந்த வகையில் போட்டி போகிறாங்களோ இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே போட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவேன். அந்த தார் அப்படின்ற கார்லையுமே வந்து 4 பேர் தான் உட்கார முடியும். ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற ஒரு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற காரில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் சீட்டிங் ஆப்ஷன் இருந்தது. அந்த சைட் சீட்டிங் மூலியமாக வந்து நம்ம என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சைட் சீட்டிங் மூலியமாக வந்து ஒரு 4 பேர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உட்காந்து போகலாம். மொத்தம் ஒரு 6-seater கார் மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணும் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ லான்ச் ஆயிருக்க ஃபோர்ஸ் குர்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 4-seater கொடுத்துருக்காங்க. என்னதான் 4-seater இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட உட்காந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து குழப்பங்கள் இருக்கலாம். அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி இருக்க 2 சீட்டுமே வந்து பைலட் சீட் தான், தனித்தனி சீட் அப்படிங்கிறப்ப இல்ல ஒரு 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கறது கூட வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல 2.5 liter 4-cylinder டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பொறுத்தல வந்து கொஞ்சம் பெரிய இன்ஜின் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் கேட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வண்டியோட டார்க் பொறுத்தல வந்து 280 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்லாவே லோடு இருக்கும். ஆனா பவர் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா 91 BHP தான் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இவ்வளவு பெரிய இன்ஜினுக்கு 91 BHP அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கம்மியான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தல வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 63 liter வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்கு. இதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். மைலேஜ் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 13 km பொறுத்தவரைக்குமே மைலேஜ் கிடைக்குது. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 gears வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவ் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 2-wheel drive மட்டும் இல்லாமல் 4-wheel drive வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த 4-wheel drive என்ன அப்படின்ற பற்றி தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4-wheel drive என்ன அப்படின்ற பற்றி நான் பேசிக்காக சொல்கிறேன். பொதுவாக இன்ஜின்லேருந்து வர பவர் பார்த்தீங்க அப்படின்னா வீலுக்கு வரும். அந்த வீலுக்கு வர மூலியமாக தான் அந்த வீல் ரொட்டேஷன் ஆகி வண்டி வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த இன்ஜின்ல இருந்து வர பவர் வந்து 2 wheel போச்சு அப்படின்னா அது 2-wheel drive அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 4 wheel போது அப்படின்னா 4-wheel drive அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2-wheel drive அப்படின்றது பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா சாலைகளில் வர பெரும்பாலான வண்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-wheel drive மூலியமா தான் இயங்குது. இந்தியா பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வண்டி பாத்தீங்கன்னா 2-wheel drive மூலியமா தான் இயங்குது. அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்துச்சு அப்படின்னா இன்ஜின்ல வந்து வர பவர் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்க 2 wheel போகும், மிச்சம் இருக்க 2 wheel வந்து பாத்தீங்க அப்படின்னா டம்மியா வந்து சுத்தும். இதே வந்து ரியர் வீல் டிரைவ் வந்துச்சு அப்படின்னா இன்ஜின்ல இருக்க பவர் வந்து பின்னாடி இருக்க 2 wheel வந்து போகும், முன்னாடி இருக்க 2 wheel வந்து பாத்தீங்கன்னா டம்மியா சுத்தும். இதான் வந்து பாத்தீங்கன்னா 2-wheel drive அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலான ரோட்டுக்கு வந்து ஓகே, நம்ம ஒரு நார்மலாக ரோட்டில் போகிறோம், நமக்கு வந்து நல்ல ரோடு இருக்கு, ஹைவேல போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2-wheel drive ஓகே. இல்லை நம்ம செல்லக்கூடிய பாதை வந்து ஒரு காடுமீர் நிறைஞ்ச பாதையாக இருக்குது, இல்லை வந்து சேல் சகதி நிறைஞ்ச பாதையில் ஓட்டிட்டு போகிறோம், ஒரு மலை பிரதேசத்தில் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்றப்போ இந்த 2-wheel drive வந்து செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சேர் நிறைஞ்ச பாதையில் வந்து ஒரு 2-wheel driveோட வீல் மாட்டிக்கிச்சு, அது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஃப்ரெண்ட்ல மாட்டிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வெளியே வரது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்க 2 wheel வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதே ரியர் வீல் டிரைவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-wheel drive இருக்கக்கூடிய பிரச்சனை. இதே 4-wheel drive இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஜின்ல வந்து வர பவர் பார்த்தீங்க அப்படின்னா 4 wheel போகும். அது மட்டும் இல்லாமல் 2-wheel drive மாற்றுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு காடு மேடு பக்கத்தில் போய் மாட்டிட்டீங்க, ஒரு சேத்துல மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 4 wheel மாற்றினீங்க அப்படின்னா இன்ஜினில் இருக்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 wheel போகும். இன்ஜினால் வந்து 4 wheel வந்து சுத்த வைக்க முடியும். அந்த மாதிரி சமயத்தில் 2 wheel சேர்த்து மாட்டிச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க 2 wheel வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம். அப்படி சுத்தும் போது வந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-wheeler கூடிய அட்வான்டேஜ். மோஸ்ட் ஆஃப் த ஆஃப் ரோடிங் காரில் வந்து பார்த்தீங்கன்னா 4-wheel drive கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற கார்லேயுமே வந்து 4-wheel drive வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 5 gears கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து கிடையாது, வெறும் மேனுவல் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற வண்டியில் வந்து இருக்கு. அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 airbags கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்இடி ஹெட்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது
இல்ல சவுண்ட் இன்ச் டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளே அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸ் பொறுத்தல வந்து 500 லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 4 சீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து 500 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அடுத்து இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் பொறுத்தவரையும் வந்து எந்த ஒரு தகவலுமே இல்லை. மேபி இதுக்கப்புறம் வந்து இந்த கார சேஃப்டி ரேட்டிங் வந்து உட்படுத்தி இதுக்கு எது ரேட்டிங் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு தனித்தமாக வீடியோ மேக் பண்ணி சொல்றேன். அடுத்து இந்த வண்டியோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன லுக், இந்த வண்டியோட லுக் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரியஸ் லுக் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி பென்ஸ்ல இருக்கக்கூடிய லக்ஸுரியஸ் ஆஃப் ரோடரான ஜி வேகன் அப்படின்ற காரோட லுக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற ஒரு காரமே இருக்கு. அந்த வகையில் வந்து லுக் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இது வந்து ஆல் ரோட் டிரைவிங் கார். அதாவது வந்து நீங்க ஒரு நல்ல ரோட்லயும் ஓட்டிட்டு போகும், இல்ல நீங்க வந்து ஒரு ஆஃப் ரோடு யூஸ் பண்ண போறீங்க, இல்ல நல்ல ஒரு சேல்ஸ் நிறைஞ்ச இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வண்டி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம். இந்த வண்டியில ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த கார் எல்லா ரோட்டுக்குமே வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற காரை டிரைவ் பண்ணுறத விட இந்த ஆஃப் ரோட் கார் டிரைவ் பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இருந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 500 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு ஆஃப் ரோட் காருக்கு 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்கள் மகேந்திராவோட தார் அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பூட் ஸ்பேஸ் தான் வந்து கிடைக்குது. நீங்கள் 4 சீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே நீங்கள் லாஸ்ட் 2 ரோ ஃபுல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 லிட்டருக்கு மேலே பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபோர்ஸ் குர்கா அப்படின்ற காரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சீட் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 500 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இருக்குது. அதே மாதிரி வண்டியோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஆஃப் ரோட் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆலன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கார் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்கேஜ் கேரியர். இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் ஆப்ஷன் வந்து ஃபோர்ஸ் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து உள்ளேயும் பூட் ஸ்பேஸ் வைக்க பத்தாத இடம் அப்படின்னா வந்து நீங்கள் லக்கேஜ் கேரியர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்பெனி தரப்புல இருந்து ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கேஜ் கேரியர் இந்த வண்டிக்கு வந்து ஒரு தனி லுக்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி. இந்த வண்டியை பொறுத்தவரை மைலேஜ் கம்மியாக கிடைச்சாலும் இதில் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீ அடிக்கடி வந்து வண்டியை நிப்பாட்டி வந்து ஃபியூல் ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் கூடிய பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கு. அடுத்து இந்த வண்டியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ். இவ்வளோ பெரிய இன்ஜினுக்கு மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தாலுமே வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டியுமே வந்து ஃபோக்கஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்பிள் தான். அவங்களுக்கு வந்து மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இல்லை பர்ஃபார்மன்ஸும் கம்மி மைலேஜும் கம்மி அப்படின்றப்போ வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன். இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து கிடைக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி. வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி இந்த ஃபோர்ஸ் குர்காவில் வந்து சைட் சீட்டிங் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 6 சீட்டர் 7 சீட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ வந்துருக்க குர்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சீட்டர் தான். அது வந்து பைலட் சீட் கொடுத்துருக்காங்க எல்லா சீட்டுமே. அப்படி இருக்கப்போ ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகணும்னு நினைக்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணியாக வந்து ஒரு 5 பேர் 6 பேர் போகணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வண்டியோட வேரியன்ஸ். வண்டியோட வேரியன்ஸ் பொறுத்தவரை வந்து அவ்வளோவா வேரியன்ஸ் வந்து நிறைய கிடையாது. ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் அந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கோ இல்லை வந்து பெட்ரோல் ஆப்ஷன் வண்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் ஆப்ஷன் கூட வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெர்ட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. வேணா வாங்கிக்கலாம் வேணா விட்டுலாம். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரே வேரியன்ட் தான், நீங்க வாங்கணும்னு நினைச்சா இது மட்டும் தான் வாங்க முடியும். அந்த வகையில் வந்து வேரியன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சொல்யூஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் நிறுவனத்தோட குர்கா அப்படின்ற காரில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தமிழ் மொழி தெரிஞ்சுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.